பொன்னியின் செல்வனே பல பேர் ட்ரை பண்ணி முடியல முடியல. அது நம்ம பொன்னியின் செல்வன் போஸ்டர்ல பெருசா எதுவும் இல்ல. மணிரத்னம் படத்துல ஒருத்தர் எல்லா படத்துலயும் அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த படத்துல இல்ல, யார் தெரியுமா? அது பொதுவா வந்து இந்த பேங்காக் தாய்லாந்து எல்லாம் எதுக்கு போவாங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் சாங். ஏன் இங்க குரங்கு இல்லையான்னாங்க விஜய் மகேஷ் பாபா அப்படிலாம் பேசினாங்க. மீ டூ மேட்டர் மீ டூ டி டூ தெரியல. விஜய் படத்துக்கெல்லாம் விஜய்க்கு 50 கோடி சம்பளமே. சார் வேணாம் சார், நானே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து பார்த்தா பீட்டா கீட்டா ஆமா ப்ளூ கிராஸ் அந்த கிராஸ்ன்ற கிராஸ்ங்க நிறைய வந்து பிரச்சனை பண்றாங்க. கார்த்தி வந்து மணிரத்னமோட அசிஸ்டன்ட். ஆமா, சாலரி எல்லாம் கம்மியா தான் கொடுப்பாங்க தெரியல. அப்படி ஒரு பொன்னியின் செல்வன் வந்து அது ஒரு பயங்கரமான நாவல். கமர்ஷியலா இதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு பொன்னியின் செல்வன் புக்கு குத்தமிச்சிருக்கு. நைன் தர இல்லன்னு நினைக்கிறேன். அப்படியா? எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஆமா, எஸ்கேப் ஆக முடியாது. முன்னாடி ரெண்டு ஸ்டெப் போட்டோம், ஒரு முட்டி மூட்டு போட்டோம், போய் இதெல்லாம் இந்த ராஜா காலத்துல இது இந்த படம் தான் மேபி லாஸ்ட் படமா இருக்குமோ. ஹாய் மெட்ராஸ் ஃபுட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமா அட்டியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பொன்னியின் செல்வனோட போஸ்டர். நம்ம பொன்னியின் செல்வன் போஸ்டரில் பெருசாக எதுவும் இல்லை, ஒரு ரெண்டு மூணு எலமெண்ட் தான் இருக்கு. நான் பார்க்கறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெஜஸ்டிக்காக ஒரு ராயலாக இருக்கு. அதுலயே பார்த்தோம்னா ஒரு வால் இருக்கு. அதனால நம்ம போஸ்டர் டிசைன் பார்த்தோம்னா ஒரு கோல்டு கலர்ல இருக்கு. கோல்டன். ஆமா, என்னன்னா பொன்னியின் செல்வன் யாரா சொல்றாங்கன்னா ராஜராஜ சோழன். அது வந்து கல்கி எழுதின புக்கு. ஆமா, நாவல் அது. அது ஒரு நிறைய பெரிய பாட்டு, அதுல நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. அதுல இவங்க எது எடுக்கிறாங்கன்னு தெரியல. ராஜராஜ சோழனோட காலம் தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மன்னர்கள் ஆட்சியில. அதை சிம்பாலிக்கா காட்டுற மாதிரி அந்த போஸ்டர் ஃபுல்லாவே கோல்டு கலர்ல அப்படியே இருக்கு. ஒண்ணுமே இல்ல, அதுல எந்த ஹீரோ ஹீரோயின் மூஞ்சி எதுவுமே கிடையாது. ஒரு வால் மட்டும், அதுல ஒரு ரெண்டு சிங்கத்தோட இது காஸ்ட் அண்ட் க்ரூ டீடைல்ஸ் போட்டுருக்காங்க, பயங்கரமா போட்டுருக்காங்க. அது இல்லாம பொன்னியின் செல்வன் சொன்னா அது ஒரு தமிழ் நாவல் தானே. ஆமா, அதை பார்த்தா வந்து தமிழ் டைட்டில் போடவே இல்லை, இங்கிலீஷ்ல மட்டும் தான் விட்டுருக்காங்க. இங்கிலீஷ் வெளிநாட்டுக்கு சொல்ற மாதிரியா இல்ல? ஆமா, வெளிநாட்டுல எவ்வளவு போனாங்க, ட்ராய் மாதிரி போனாலும் நிறைய எடுத்திருக்காங்க. நமக்கு நிறைய இருக்கு கதைகள், இங்க மன்னர் கதைகள். ஆக்சுவலா அந்த பொன்னியின் செல்வனே நிறைய பேர் ட்ரை பண்ணி எடுக்க முடியாம போனது. மணிரத்னமே நிறைய டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவார், பாதியிலே ஸ்டாப் ஆகிடும். இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு பழைய கதை ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம மகேந்திரன் டேரக்டர்கள் இறந்துட்டாரு. அவர் வந்து ஒரு பெரிய ரைட்டர், முன்னாடி வந்து நாடகத்துலாம் எழுதுவார். ஆக்சுவலாக தங்கப்பதக்கம் படம்லாம் வந்து அவர் எழுதின நாடகம் தான். அதை வந்து அப்புறம் படமாக பண்ணாங்க. அப்போ ஒரு எம்ஜிஆர் கூட பழக்கம் ஏற்படும் போது எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே படத்தில் கமர்ஷியலாக இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு. அவரோட படமே வந்து சட்டில் அதனால் இருக்கும், அடிக்கிறது கூட காட்ட மாட்டாங்க. அப்போது எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அப்படியா சரி ஓகே, நீ போய் பொன்னியின் செல்வன் படம் எடுக்கிறது ஸ்கிரிப்ட் எழுதினுவான்ட்டு பொன்னியின் செல்வன் புக்கு குத்தமிச்சிருக்காரு. அவர் போய் உக்காந்து பார்த்தா அது படிக்கிறார், படிக்கிற போயினே இருக்கு. அந்த பொன்னியின் செல்வன் புக்கு வந்து ஒரு 5-6 பாட்டு இருக்கு, எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருக்கு. எதை எடுக்கிறதே அர்த்தம், அப்புறம் அவர் வந்து சொல்கிறார் சார் இதெல்லாம் என்னால் முடியாது. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய யானைங்களே வந்து முயற்சி பண்ணி பல பேர் ட்ரை பண்ணி முடியல முடியல. அது ஒரு இதெல்லாம் வந்து பட்ஜெட் பத்தாது. மணிரத்னமே இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பட்ஜெட் பத்தலை. விஜய் மகேஷ் பாபா அப்படிலாம் பேசினாங்க. இப்போது அவரோட ட்ரீம் சப்ஜெக்ட் தான் அது. இல்லை, இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு பொன்னியின் செல்வன் வந்து அது ஒரு பயங்கரமான நாவல், அதை வந்து சினிமாவில் தான் அதை காட்சிப்படுத்தவே முடியவே முடியாது, அது வந்து ஃபெயிலியராக தான் போக போகுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஏ நிறுத்து, நீ படிச்சுட்ட உனக்கு ஒரு மாதிரி, எத்தனை பேர் படிக்காம இருப்பாங்க, அவங்க இந்த படம் மூலயமா கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்களே. இல்ல, இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் ரீடிங் ஹாபிட்லாம் ரொம்ப கஷ்டம். ட்விட்டர் ரேஞ்சுக்கு தான் படிக்கிறானுங்களே ஒரு ரெண்டு சென்டென்ஸ். யூடியூப் வீடியோலே ஒரு 5-10 நிமிஷம் மேல போனா பார்க்க மாட்டாங்க, என்னடா முக்க போட்டுங்க போயிடும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம கலாச்சாரமும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போனும் போது இந்த மாதிரி படம் எடுக்கிற தப்பு இல்லை, அது சொல்றவங்க யாருமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இப்போ காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தா பெரிய பயங்கரமா இருக்குல்ல. ஆமா, நம்ம வந்து ஜெயம் ரவி நடிக்கிறாரு, மங்காத்தலாம் போலீஸா அவர் நடிக்கிறாரு. அப்புறம் நயன்தாரா, அப்புறம் நம்ம கீர்த்தி சுரேஷ் எல்லாம் இருக்காங்க சொல்றாங்க. நயன்தாரா இல்லன்னு நினைக்கிறேன். அப்படியா? தெரியல, இருந்தாங்க போல, என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பெரிய ஆக்ட்ரஸ் இதுவே இருக்கு. இது போக அது இல்லாமல் பொதுவாக இப்போ வந்து போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்படியே போஸ்டர் பயங்கரமாக இருக்கும், அப்படியே கீழே வந்து டேரக்டர் மியூசிக் டைரக்டர் அவங்க பேர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த படம் மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த யாரெல்லாம்
என்ன சொல்றது அந்த டெக்னீஷியன் பேர் வந்து பயங்கரமா போட்டுருக்காங்க. ஏன்னா டான்ஸ் மாஸ்டர் வந்து பிருந்தா அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எந்த படத்துலயும் அந்த மாதிரி போட்டது இல்லல போடும். இது வந்து என்னன்னா அந்த அளவு ஒரு எஃபர்ட் இருக்கும் அந்த படத்துல. எல்லாருக்கும் வேலை சைடுல எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஆமா, எஸ்கேப் ஆக முடியாது. முன்னாடி ரெண்டு ஸ்டெப் போட்டோம், ஒரு முட்டி மூட்டு போட்டோம் போயிடும். இதெல்லாம் இந்த ராஜா காலத்துலன்னா அப்ப எந்த மாதிரி, இப்போ அந்த காலத்துல சொல்லுவாங்க சந்திரலேகான்னு ஒரு படம், 10 தீபாவளி தாண்டி விடும், அதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். பெரிய பெரிய ட்ரம் மேலாம் வச்சு டான்ஸ்லாம் ஆடும். அந்த மாதிரி ஒர்க்கு ஜாஸ்தி. ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தாலும் சரி, ஒரு கேமராமேனு, மியூசிக் மியூசிக் சொல்லவே தேவை இல்லாம ஏர் இருக்காரு. அப்புறம் கேமராமேன் பார்த்தா இவர் ரவிவர்மன். ஆனால் அத்தனை பேர் போட்டிருக்காங்க. மணிரத்னம் படத்தில் ஒருத்தர் எல்லா படத்துலையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இல்லை. யார் தெரியுமா அது? யார்? நம்ம வைரமுத்து ஐயாவோட பேர் வந்து அதில் இல்லை. என்ன மேட்டர்? மீட்டு மேட்டர்னாலயா? மீட்டுவோ டீட்டுவோ என்ன தெரியல. வைரமுத்து இல்லையா? வைரமுத்து அவங்க நேம் மட்டும் மிஸ் ஆகுது. கபிலன் கபிலன் தான் எழுதுறான்ற மாதிரி நான் எனக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அதனால அந்த லிரிக் ரைட்டர் நேமே போடல. இந்த மாதிரி போடாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இல்லை. ஆக்சுவலாக வைரமுத்துக்கு ஒரு பாலிசி இருக்கான். எப்படின்னா அவர் பண்ணார்னா ஃபுல் ஃபிலிம் கான்ட்ராக்ட் தான். எல்லா பாட்டு நல்ல பாட்டு நான் தான் எழுதுவேன். ஒரு பாட்டு மிக்சிங்ல வாலி சாரு அவர்லாம் எப்படின்னா அவர் வந்து ஃப்ரெண்ட்லியா போவாரு. ஒரு பாட்டு கொடுத்தாலும் ஓகே, சிக்கி புக்கரு இல்லை என்ன அந்த மாதிரி போயிடுவாரு. வைரமுத்தும் சில பாலிசிஸ் வச்சிருக்காரு. கொடுத்தா எல்லாமே நான் அந்த மாதிரி. இப்போ மணிரத்னம் என்ன ஃபீல் பண்றான்னா, 10 பாட்டு ஏன்னா பெரிய வரலாறு போனோம், ரெண்டு போர்ஷன் எடுக்க போறாங்க. அதெல்லாம் சாங்ஸ் நிறைய இருக்கனால 10 பாட்டுக்கிட்ட வரும் போல. ஸோ அதனால ஒரே ஆள்கிட்ட முடித்தனா ரொம்ப நாள் ஆகும், டைம் எடுக்கும். அதனால இப்போ கபிலன் ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கார், அவர் ரொம்ப ஃபேமஸ் தான். இந்த தசாதாரம் படத்தில் கமல் இறந்து போயிருக்கும்போது ஒருத்தர் கவிதை சொல்ல இருப்பார், அவர் தான் கபிலன். ஓ ஓகே, அவரும் நல்லா தானே. அந்த ஒருத்தர் வந்து பிளாக்கா கருப்பா அந்த இறந்து போய்கள் மாதிரி வருவாங்களே, அதில் கூட வருவார். அவர் இறந்து போயிட்டு ஒரு கவிதை சொல்லுவார். அவர் தான் கபிலன். அவரும் நல்ல லிரிக் ரைட்டர் தான். அவர் கமிட் பண்ணிருக்காங்கன்றத கேள்விப்பட்டார். இந்த அளவுக்கு என்ன மேட்டர்? பொதுவாக வைரமுத்து சி சாரி மணிரத்னம் வைரமுத்து தான் கொடுப்பாங்க. எல்லா பாட்டும் அவர் தான் கொடுப்பாங்க. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் ரீசன் நிறைய பாட்டுனால ஸ்பிட் பண்ணி கொடுக்கலாம். கிளாஷ் ஆயிருக்குமோ என்ன தெரியல. கண்டிப்பாக மிச்சப்படி பார்த்தோம். அப்புறம் சினிமோட்டோகிராஃபர் வந்து ரவிவர்மன் பண்றாங்க. தசாவதாரம் பண்ணியிருக்காரு. ஆமா, பெரிய படம் நிறைய பண்ணியிருக்காரு. கடைசியா மணிரத்னத்துக்கு காற்று வெளியீடு. காற்று அதுல படம் தான் அந்த மாதிரி இருக்கும். சினிமோட்டோகிராஃபில சூப்பரா இருக்கும். அந்த ஒரு சாங்ல எல்லாம் அந்த ஒரு பனி பிரதேசம் காட்டுவாங்க, சூப்பரா இருக்கும். அவர் சொல்லவே தரோம். ஹிந்திலையும் ஒரு பெரிய கேமராமேன் தான். அதுக்கப்புறம் வேற யார்? இப்போது ஸ்டண்ட் மாஸ்டர் மட்டும் ஹிந்தி சினிமாவில் கூப்பிட்டுருக்காங்க. ஷாம் கௌஷல் எது சொன்னாங்க. அவர் வந்து இந்த பத்மாவதி, அப்புறம் இந்த தனகல், இந்த மாதிரி பல பிரம்மாண்டமான ஹிந்தி படங்கள் பண்ணியிருக்காரு. படமும் வந்து ஒரு என்ன சொல்ற ட்ராய் அந்த படம் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கலாம். 2 வருஷம் வந்து ஷூட் பண்ண போகிறாங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு. ஆமாம், ஷூட்டிங் போயிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ தாய்லாண்டில் பேங்காக்ல இருக்காங்க. பேங்காக்ல தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பொதுவாக வந்து இந்த பேங்காக் தாய்லாந்துலாம் எதுக்கு போவாங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் சாங்கு அந்த மாதிரி ஷூட் பண்ணா தமிழ் படத்துக்கு போயிட்டு வர்றாருப்பா. சிம்பு போயிட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருங்க. என்ன ட்ரீட்மெண்ட்? சரி, சிம்பு போறாரு இல்லை, மேக்ஸிமம் சொல்றேன். இந்த மாதிரி அதாவது அந்த பீச்ல போயிட்டு என்னன்னா தாய்லாந்துல நிறைய கோயில் இருக்கு. ஓகே ஓகே, அது வந்து பழைய காலத்து. ஆமா, அது சொல்லுவாங்க ஒரு ஏரியாலாம். அதுல வந்து இந்தியன்ஸோட இதுதான் அங்க இருக்கு. ராஜராஜ சொன்னான் இல்லாம தமிழ் கோவில் எக்ஸாக்ட்லி தமிழ் இருக்கு. அது என்ன, ராஜராஜ சொன்னது கடல் வழியா போய், அவரு தான் முத முதல்ல இந்த கடல் வழியா போய் நிறைய ஊரை பிடிச்சாரு, வணிகம் பண்ணாருலாம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே, அதனால மேபி அங்க இருந்து ஏதாவது ஆரம்பிக்கலாம். இவர் யார் தெரியுமோ அந்த மாதிரி. அங்க நிறைய இடங்கள் வந்து பழைய கோயில் வந்து பாதுகாக்க பட்டிருக்கு. அது இல்லாம இப்ப எனக்கு தெரிஞ்சு வரலாற்று படம் தான் அனிமல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். இவங்க பாகுபலி மாதிரி கிராபிக்ஸ் பண்ணாம புலி அந்த மாதிரிலாம் அதை கொண்டு வருவாங்க போல பயங்கரமா. இல்ல, அதான் கிராபிக்ஸ் பண்ணாம ரியல்லா இருக்குது. இப்ப இந்தியாவில இருக்கிற ரூல்ஸ் பார்த்தா பீட்டா கீட்டா அவன் ப்ளூ கிராஸ் அந்த கிராஸ் கிராஸுங்க நிறைய வந்து பிரச்சனை பண்றாங்க. அதனால என்ன பண்ண, ஏன்னா கொரிலான்னு ஒரு படம் கூட எடுத்தாங்க. அது கூட அந்த மாதிரி பேங்காக்ல தான். ஏன் இங்கே குரங்கு இல்லையா? நான் குரங்கு வச்சு எடுக்கலாம். இந்த சட்ட சிக்கல் இருக்கனால அங்கே மேபி இந்த மாதிரி 2-3 ரீசன்ஸ் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் புனி. கண்டிப்பாக ராஜமௌலி வந்து பண்ண பாகுபலி 1-2 பண்ணியிருக்காரு. ஸோ அதை தாண்டி ஒரு லெவல் பண்ணால் தான் கண்டிப்பாக மணிரத்னத்துக்கு ஒரு பேராக இருக்கும். இல்லை, நான் மணிரத்னத்தோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த படம் தான் மேபி லாஸ்ட் படமாக இருக்குமோ. அது ஒரு 2 வருஷம் வச்சு செஞ்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ஒரு என்ன சொல்கிறது, இந்த கிரீடத்தில் ஒரு வைர இதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவர் வச்சிருக்காரு. ரொம்ப நாளாக அவர் முயற்சி பண்ணார். இப்போ லைக்கான்ற ஒரு பெரிய ஒரு சிக்கி இருக்கனால
ரோபோன்றாங்க. இல்லை இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் தான் பண்ணுறாங்க, அப்படியே பண்ணுறாங்க. ஸோ வந்து காஸ்ட் அண்ட் க்ரூஸ் கூட அவ்வளோவா சேலரி இல்லாமல் கம்மியாக தான் கொடுப்பாங்க, தெரியல. விஜய் சேதுபதிக்கெல்லாம் 2 கோடி தான் செக்கச்சா அந்த வானத்துலலாம் அப்படியா வச்சு ஒரு 10 நாள் தான் ஷூட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. என்ன அப்பனா ஓகே, டேட்ஸ் கம்மி, அதுவும் இல்லாமல் மணிரத்னம் படத்தில் சும்மா நடிக்கிறதுக்கே நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, ஃப்ரீயாக நடிக்கிறதுக்கு ஆள். ஆமாம், ஏன்னா எல்லாருமே லைஃப்பில் மணிரத்னம் படத்தில் நடிச்சிடணுன்றது ஒரு இருக்கும். அதை மாதிரி தான் சூஸும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பெரிய ஆமாம், எனக்கு தெரிஞ்சு விக்ரம் விஜய் படத்துக்கெல்லாம் விஜய்க்கு 50 கோடி சம்பளமே, இதுல வந்து சம்பளத்தை கம்மி பண்ணிட்டு மேக்கிங்ல வந்து ராஜான்னு காட்டும் போது இவ்வளவு ஒரு ஊரை காட்டணும், அந்த அரசவையை காட்டணும், இதை காட்டணும், யானையை காட்டணும், யானைக்கு சோறு போடுறது பெரிய விஷயம்னு வாங்க, யானையை கட்டி போராட்டாண்டானுவாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி செலவுகள் இருக்கனால இந்த மாதிரி சின்ன ஆர்டிஸ்ட் வச்சுட்டு மேக்கிங் நம்ம காமிச்சிக்கலாம். கண்டிப்பாக மேக்கிங் வந்து ஏன்னா பாகுபலின்னு ஒரு படம் வரும்போது பிரபாஸ் வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது, ஹிந்திலலாம் யாருமே தெரியாது, ஆனால் அந்த படம் கலெக்ட் பண்ணல, படம் நல்லா இருந்தால் ஆப்வியஸ் ஆடியன்ஸ். இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஜெயம் ரவி, விக்ரம், கார்த்தி எல்லாரும் வந்து நெக்ஸ்ட் லெவல் போவாங்கட்டா இல்ல. ஆமாம், அருண் விஜய்லாம் கூட செக்கச்சந்தம் ஆனதுக்கு அப்புறம் தான். ஆமாம், கொஞ்சம் ஒரு ஆமாம், அவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்களாம் இதுலையா. ஓகே ஓகே, அவர் வந்து என்ன சொல்றது, முடி வளர்க்கணும், தாடி வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், வேணாம் சார், நானே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ரெடி ஆயிருக்கேன், என்னை கொண்டு போய் செஞ்சீங்கன்னா மறுபடியும் ஆயிடுது டீசெண்டாக சொல்லி. இப்போ தான் அவர் தடம் அந்த மாதிரிலாம் நிறைய படம் கிட்ட கொடுத்துட்டு வர்றாரு, ஏன்னா 2 இயர்ஸ் போய் லாக் ஆனார்னா அவர் இப்போ தான் டைம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக. ஸோ எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறோம் பொன்னியின் செல்வன். எப்போ ரிலீஸ் டேட்லாம் சொல்ல, இப்போதான் போஸ்டரே இப்போதான் வந்திருக்கு, போஸ்டரே வேற லெவல்ல இருக்கு கண்டிப்பா அந்த டிசைன்லாம். ஸோ எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா, அந்த நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே எல்லாத்தையும் வந்து இது பூர்த்தி பண்ணலாம் பண்ணணும். ஆமாம், பண்ணுன்றதை நான் நம்பி, ஏன்னா மணிரத்னம்ன்ற ஒரு பெரிய டேரக்டர், பெரிய டேரக்டர், அவர் பொட்டன்ஷியல் கண்டிப்பாக பண்ணணும். பார்ப்போம் அது எப்படி வருதுன்றது, படம் வந்தால் தான் தெரியும். கண்டிப்பாக எல்லாரும் வெயிட்டிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மெட்ராஸ் புக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.